ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வியூவர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நெறிக்கட்டிக்கு ஏதாச்சும் வைத்தியம் இருந்தால் சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஒன்று பார்த்துட்டு இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் நெறிக்கட்டிக்கு இது வரைக்கும் நான் போடாதனால ஸோ அவங்களுக்கு ஒரு ஆன்சரா இந்த வீடியோ வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். நிறைய பேத்துக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெறிக்கட்டி அப்படின்றதுக்கு தீர்வு சொல்றதுக்கு முன்னாடி, நெறிக்கட்டினா என்ன, என்ன மாதிரியான காரணங்கள்னால நெறிக்கட்டி வரும், அது எவ்வளவு பெருசாகும், அதை எப்படி சரி பண்றது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல நம்ம கிராம முறையில என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை உங்களோட வந்து நான் ஷேர் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த நெறிக்கட்டி எதுனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நெறிக்கட்டி வர்றதுக்கு பல ரீசன்ஸ் வந்து இருக்கு. பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்னால வரலாம், உங்களுக்கு இந்த வெளிப்புறங்கள்ல இருக்க தொற்று பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்னால வரலாம், அல்லது ஏதாச்சும் உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா, உங்களுக்கு அடிபட்டுருந்துச்சு, எங்கேயாச்சும் கீழே விழுந்து புண்ணாயிருக்குன்னா அதுல இருந்து ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால நெறிக்கட்டி வரலாம். அடுத்தது இந்த காதுல பிரச்சனை இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நெறிக்கட்டி வரும், பல்லுல பல் சொத்த பல் ஈறுகள்ல வலி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நெறிக்கட்டி வரும். இந்த மாதிரி நெறிக்கட்டிகள் பொதுவாக அந்த கழுத்தை சுத்தி தான் வரும், இந்த பகுதிகள்லையும் இந்த பகுதிகள்லையும் ஏதாச்சும் ஒரு இடங்கள் இல்ல ரெண்டு இடங்கள் வந்து வீங்கும். லைட்டா நமக்கு முத நாள் வந்து வலிக்க ஸ்டார்ட் ஆகும், அடுத்த நாள் வந்து வீக்கமாகும், அதுக்கடுத்த நாள் கொஞ்சம் பெருசாகும். இது வந்து நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலர் இதை கேன்சர் கட்டி அப்படின்னு நினைச்சு பயப்படுற அளவுக்கு கூட இந்த கட்டிகள் வந்து பெருசாகிற நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிம்ப் நோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோடு வந்து பெருசாகிறது அதுக்கு காரணம். லிம்ப் நோட் அப்படின்றது உடம்புல நிறைய இடங்கள்ல இருக்கு, இந்த கழுத்து பகுதிகளில், இந்த பிடனி பகுதிகளில், இந்த அக்கிள் பகுதிகளில், அடிவகத்துல, இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய கட்டிகள் வந்து ஒரு சிலருக்கு வர்றதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுதான் வந்து அந்த லிம்ப் நோட். இந்த லிம்ப் நோட்ல வந்து நிணநீர் அப்படின்னு போயிட்டு இருக்கும், நிணநீர் கட்டி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்ல இதை நெறிக்கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிணநீர் வந்து ரத்தம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திரவம் தான். ஸோ இது வந்து ரத்தத்துல இருக்க அழுக்கு சுத்தமாகாத நிலையை அடையும் போது இந்த நோட்ஸ் வீங்க ஆரம்பிக்குது. பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்னாலையும் வீக்கமாகும், ரத்தம் சுத்தம் இல்லாதனாலையும் வீக்கமாகும். ஏன்னா ஒரு இடத்துல போய் கழிவுகள் தேங்குறது தான் இந்த லிம்ப் நோட்ல வந்து நமக்கு வீக்கம் ஏற்படுது. இந்த வீக்கம் ஒரு ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துல அதுவே வந்து சரியாயிரும். மேக்சிமம் ஒரு மாசத்துக்குள்ள வந்து நீங்க எந்ததுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாமட்டாலும் அதுவே வந்து சரியாயிரும். இதுதான் வந்து நெறிக்கட்டி. வேறு சில கட்டிகளா அப்படின்றது நீங்க ஒரு மாசம் கழிச்சு இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா டாக்டரை போய் பாத்தீங்கன்னா அது என்ன விதமான கட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா உடம்புல நிறைய விதமான கட்டிகள் வரும், பொதுவா நிறைய பேத்துக்கு வர்றது இந்த கழுத்தை சுத்தி வர்றது இந்த நெறிக்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிம்ப் நோடு வந்து வீக்கமடைகிறதுதான். இது வந்து பொதுவா 1 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வீக்கம் ஆகலாம். 2 சென்டிமீட்டர் ஆச்சு அப்படின்னா இது ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் டாக்டரை பார்க்கலாம். பொதுவா நீங்க ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றதுதான் வந்து முக்கிய நோக்கம். இந்த லிம்ப் நோட்லாம் வந்து வீக்கமடையாம இருக்கணும் அப்படின்னா ரத்தத்தை முதல் சுத்தமாக்கணும். அதிகமா பொறித்த உணவுகள், சாட்டர்ட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான கடையில விற்கக்கூடிய அன்ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து நீங்க தவிர்த்தீங்கனாலே, நீங்க ஆரோக்கியமான ஃபுட்ஸ் எடுத்தனாலே ரத்தம் வந்து சுத்தமாயிரும். ஸோ அப்படி சுத்தமாச்சுன்னா இந்த நெறிக்கட்டுதல் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வராது. ஒரு சிலருக்கு அடிக்கடி வர்றதுக்கு இதுதான் வந்து முக்கிய காரணமா இருக்கும். நிறைய பேர் வந்து வெளியிலேயே சாப்பிடுவாங்க. ஸோ வெளியில அந்த ஒரே ஹோட்டல்ல வந்து சாப்பிட்றது, இல்ல இந்த மாதிரி தேவையில்லாத அன்ஹெல்தி ஃபுட்டா வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரத்தத்தை வந்து சுத்தம் இல்லாமக்கும். அப்போ இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வரும். சரி, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் நம்ம வீட்லயே வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து நெறிக்கட்டுதல் பிரச்சனை தான் அப்படின்னா ஒரு 2 விதமான தீர்வு வந்து இருக்கு. இதை நீங்க பண்ணலனாலும் உங்களுக்கு கியூர் ஆகும், இருந்தாலும் உடனே வலிகள் வந்து குறையணும், இது சரியாகணும் அப்படின்னா 2 ட்ரீட்மெண்ட் வந்து இப்ப நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட், கற்பூரவல்லி இலை அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இந்த கற்பூரவல்லி இலை சளிக்கு இருமலுக்கெல்லாம் கஷாயம் வச்சு குடிப்போம், நல்ல ஒரு தீர்வு வந்து கொடுக்கும். இந்த கற்பூரவல்லி இலை ஒன்னு எடுத்துக்கோங்க, இது மேல வந்து ஆயில் வந்து தடவிக்கங்க, தேங்காய் எண்ணெய் வந்து நீங்க தடவிக்கலாம். தடவிட்டு தீயில அப்படியே லைட்டா அதனுடைய அடிப்பக்கத்தை வந்து காமிச்சு உங்களுக்கு கட்டி எங்க இருக்கோ அங்கனக்குள்ள வச்சு கொஞ்ச நேரம் வந்து பிடிச்சிருக்கீங்க. வைக்க முடியற தாங்க முடியற அளவு சூட்ல நீங்க இப்படி பிடிச்சிருக்கணும், எங்க கட்டி இருக்கோ அங்க இப்படி வைக்கணும். ஒரு 4-5 முறை வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 முறை காலையிலையும் இரவுல நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து தொடர்ந்து ஒரு 5 நாள் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வலிகள் வந்து குறைஞ்சிரும், அந்த வீக்கம் அடைகிறது வந்து கட்டுக்குள்ள இருக்கும், உங்களுக்கு அடுத்த படிப்படியா குறைய ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு முறை. இன்னொரு முறை வந்து உப்பு ஒத்தரம் வந்து நீங்க கொடுக்கலாம். உப்பை வெள்ளை துணியில நல்லா கட்டி அடுப்புல தோசைக்குள்ள வச்சு அதை நீங்க வந்து ஹீட் பண்ணி இப்படி ஒத்தரம் வைக்கிறது. இந்த 2 முறைகள் வந்து எங்க ஏரியால வந்து கிராமப்புறங்கள்ல ஃபாலோ பண்ணுவாங்க.
இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துல இது படிப்படியா குறைஞ்சு உங்களுக்கு வலிகள் மற்ற எந்த பிரச்சனையும் தராம உங்களுக்கு கியூர் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் போக ரத்தத்தை சுத்தம் வச்சுக்கணும் அப்படின்றது வந்து ஞாபகம் இருக்கட்டும். இது பண்ணாலே நெறிக்கட்டுதல் பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிடும். நிறைய நாட்களுக்கு மேல இருக்கு, ஒரு மாசம் ரெண்டு மாசமா மூணு மாசமா உங்களுக்கு இந்த நெறிக்கட்டுதல் பிரச்சனை இருக்கு, வலி இருந்துகிட்டே இருக்குன்னா டாக்டரை போய் நீங்க பார்த்து அது என்ன கட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்க தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.